ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வேலை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா வந்து நம்ம டெசிமல் டிவிஷன்ஸை வந்து எப்படி ஈஸியாக ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு தெரிஞ்ச ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துருங்க அப்படின்னா அப்போ நோட் சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, 85.7 / 100 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நமக்கு 85.7 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல எத்தனை ஜீரோ வருது அப்படின்னா 20 வந்திருக்கு. இதெல்லாம் பேஸ் குவான்டிட்டி. பேஸ் என்ன எப்படி அப்படின்னா வந்து 0, 10, 100, 1000, 10,000 அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டிவைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதை டிவைட் பண்ணுறது அப்படின்றதுனால வந்து லெஃப்ட்டில் 2 டிஜிட் தள்ளி புள்ளிக்கணும். ஏன் 2 0 வந்திருக்கு? இப்போ 2 0 வந்துச்சு அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி புள்ளிக்கணும். ஏற்கனவே 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 டிஜிட் தள்ளினா புள்ளி இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? 0.857. அவ்வளோதான் கான்செப்டே. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் போக்கலாம். 0.082 / 1000 சொல்லி கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 1000 எத்தனை ஜீரோ பார்த்தா 30. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஏற்கனவே வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்போ வந்து இதை தாண்டி நம்ம வந்து 3 டிஜிட் புள்ளி வைக்கணும். அதான கான்செப்டே. ஏன்னா 30 அப்போ தாண்டி 3 டிஜிட் வைக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 0 போடுறோம். கான்செப்டெலாம் புரிஞ்சுக்கோங்க. 3 0 போடுறோம். அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர் எந்த இடத்துல வரும்னா பாயிண்ட் இந்த இடத்துல வரும். இப்போ நம்ம கரெக்டாக வந்தால் பாருங்கள், இந்த இடத்துல பாயிண்ட்டு நம்ம இது படி பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. அப்போ 3 டிஜிட் தள்ளினும் போது பாயிண்ட் இந்த இடத்துல வரும். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.00 எத்தனை ஜீரோ வரும் அப்படின்னா வந்து 1 2 3 4 0 வந்துட்டு 82 சொல்லி வருது. ஏன் வருது அப்படின்ற கான்செப்ட் நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கடுத்து நமக்கு இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 5.72 / 0.20 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 2 டிஜிட் 2 டிஜிட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தது அப்படின்னா ஈக்குவல் இதாக பாயிண்ட் வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5.72 / 20 அப்படின்னு வந்துடுமா. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இது எப்படி எதுனா 2 × 10 சொல்லி எழுதலாமா. 20 வந்து 2 × 10. அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 10 மல்டிப்ளிகேஷன் 10 டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தாலும் நமக்கு ட்ரிக்ஸ் தெரியும். டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கணும். அதாவது வந்து பேஸ் குவான்டிட்டி. அப்போ 10 அதுக்கு 1 0, அந்த 1 0 போது 1 டிஜிட் தள்ளி பிடிக்கணும். எந்த இடத்துல புள்ளி வரும் அப்படின்னா 2 முன்னாடி இந்த இடத்துல புள்ளி வரும். அப்போ ஆன்சர் எப்படி வரும்னா 5.72 வருமா. டிவைடட் பை 2. 2 டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஹாஃப் பண்ண வேண்டியதான். ஹாஃப் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் 2 டிவைட் பண்ணிவிடுங்க. 2 வரும், 1 பேலன்ஸ் வரும். அப்போ 8 பாயிண்ட்டு இதில் 1 பேலன்ஸ் போச்சு அப்படின்னா வந்து 6 வருது. இப்போ அதுக்கடுத்து வந்து 1 டிஜிட்டில் புள்ளி வச்சுருக்காங்க. நான் 1 டிஜிட்டில் புள்ளி வச்சிருச்சு. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.09 / 1.50 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, இந்த 2 டிஜிட்டில் புள்ளி வச்சுருக்காங்க. அப்போ 2 டிஜிட் ரெண்டு பக்கமே வந்து சேமாக வந்து புள்ளி வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம கான்செப்ட் தெரியும். நம்ம வந்து பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்ற கான்செப்ட். அப்போ அந்த இடத்துல பாயிண்ட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா 9 / 1.50 = 115 சொல்லி வந்துடும். அதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 3 டேபிளில் ரெண்டுமே கேன்சல் ஆகும். அதனால் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3 வரும், இது வந்து 5 வரும். எந்த எந்த டேபிள் அப்படியா 3 டேபிள், அப்புறம் 50 கிடைக்கும். அப்போ 3 × 50 பண்ணோம் அப்படின்னு வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இது 50 எப்படினா 10 × 5 சொல்லி எழுதலாமா. அப்போ எவ்வளோ பேர் நம்ம 10 மட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 1 டிஜிட் புள்ளி வைக்கணும். அப்போ 1 டிஜிட் புள்ளி வச்சோம் அப்படின்னா 0.3 சொல்லி வரும். டிவைடட் பை 5 அப்படியே போகிறோம். 0.3 / 5 எவ்வளோ பேர் நமக்கு வந்து 5 டிவைட் பண்ணால் நமக்கு சிம்பிள் தான். என்ன பண்ண அப்படின்னா 0.06 ஆன்சர் கிடைக்குது. எப்படி அப்படின்னா 0 அப்படியே போட்டுக்கோம். இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு 0 போடுறோம் அப்படின்னால இந்த இடத்துல ஒரு 0 ஆட் பண்ணுவோம். 5 6 30, அதான் 6 அந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 0.1705 / 0.5 சொல்லி கொடுத்துருவோம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம 0.5 நம்ம எப்படி இதெல்லாம் 1/2 சொல்லி எழுதலாமா. அவ்வளோதான் கான்செப்ட்டு. 0.1705 அப்படியே போடுறோம். டிவைடட் பை 0.5 வந்து 1/2 சொல்லி எழுதுறோம். இப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணலாம். 0.1705 × 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 5 2 10 0 வந்துட்டு 1 நான் போச்சுக்கிறேன். அதுக்கடுத்து 0 × 2 வந்து 0, 0 + 1 வந்து 1, 7 × 2 வந்து 14, 4 வந்து 1 நான் போச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 1 × 2 2 முன்னாடி 1 ஸ்டார்ட் பண்ண அப்படியே 3 கிடச்சிரும். அடுத்தது 0 அப்படியே போட்டுக்கேன். அதான் கான்செப்ட். ஆன்சர் என்ன அப்படின்னா 0.3241. அடுத்து நம்ம இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம்.
16.2 / 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் 50 அதில் டிவைட் பண்ணுறது வந்து நமக்கு ட்ரிக் சரி. என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே கிளியர் 2 மல்டிப்ளை பண்ணுவோம். மேலே 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 மல்டிப்ளை பண்ணுறது தான் மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா டபுள் பண்ணலாம். 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2 4 6 2 12 2 வந்து 1 அமைச்சிக்கிறேன். 1 2 2 மேலே 1 ஆட் அப்படின்னா 3 கிடைச்சிடும். ஒரு டிஜிட்டல் புள்ளி வச்சுனா ஒரு டிஜிட்டல் புள்ளி வச்சாச்சு. இதை வந்து 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 கிடைச்சிடும். 50 2 மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல வந்து எவ்வளோ பெரிய நம்ம கொடுத்து 100 டிவைட் பண்ணி நம்ம கான்ஸ் தெரியும். என்ன பண்ணுவோம் 2 டிஜிட்டல் புள்ளி வைக்க வேண்டியதான். ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டிஜிட்டல் புள்ளி வச்சா அப்போ 2 டிஜிட்டல்னா இந்த இடத்துல புள்ளி வரும். இப்போ ஃபைனல் ஆன்சர் கேட்டால் 0.324 அவ்வளோதான் கான்செப்ட். இதை கடுத்து நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். 30.94 / 0.07 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே ட்ரிக்ஸ் தான். என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 2 டிஜிட்டல் புள்ளி வச்சா இந்த இடத்துல 2 டிஜிட்டல் புள்ளி வச்சிருக்காங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடி கான் சொல்லியிருக்கேன். ரெண்டு பக்கமும் வந்து சேமாக புள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதில் பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 3094 சொல்லி கிடைச்சிடும். இந்த இடத்துல பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 7 மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம 7 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து 4 டைம்ஸ் பேலன்ஸ் 2 கிடைக்கும். திரும்பியும் 4 டைம்ஸ் பேலன்ஸ் 1 கிடைக்கும். திரும்ப 2 டைம்ஸ் அப்போ 442 கிடைக்குது. அதுக்கடுத்து நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. 0.505 / 0.01 சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 0.01 எப்படி எல்லாம் அப்படின்னா 1/100 சொல்லி எழுதலாமா? அவ்வளோதான் கான்செப்ட். 0.505 அப்படி போட்டு / 100 1/100 நம்ம எப்படி எல்லாம் அப்படின்னா 100 சொல்லி எழுதலாம். 0.505 × 100 ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சொல்லுதான். 100 ஆல் மல்டிப்ளை பண்ணுறது இப்போ இந்த பக்கம் இருந்தனால வந்து நம்ம வந்து டிவைட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் லெஃப்டில் போகணுமா? பட் இப்போ வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருந்தனால நம்ம வந்து ரைட்டில் போகணும். அப்போ ரைட்டில் போகணுன்றதுனால நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 50,500 சொல்லி கிடைக்கும். 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கனால புள்ளி வந்து இந்த இடத்துல வரும். அவ்வளோதான் கான்செப்டே. உங்கள் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் நிறையா ப்ராப்ளம் பார்க்கலாம். 3.468 / 0.240 சொல்லி கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல வந்து 3 டிஜிட் தள்ளி புள்ளிச்சேன். இந்த இடத்துல 3 டிஜிட் தள்ளி புள்ளிச்சேன். சேமாக வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து 3468 / 214 சொல்லி கிடைக்குமா? 3468. இதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண அப்படின்னா 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 0. அதுக்கப்புறம் இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் 7 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்புறம் 4 டைம்ஸ் வருது. இதுக்கப்புறமேட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து திரும்பியுமே வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அது 6 டைம்ஸ் 0 கிடைக்கும். மேலே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 டைம்ஸ் அதுக்கப்புறம் திரும்ப 6 டைம்ஸ் அதுக்கப்புறம் திரும்ப 7 டைம்ஸ் வருது. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ இதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல 16 சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ இது இதுக்கப்புறம் மேலே வந்து சால்வ் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 60 நம்ம எப்படி இல்லைனா 10 × 6 சொல்லி எழுதலாமா? அப்போ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து 10 டைப் பண்ணால் நம்ம கான்செப்ட் தெரியும். என்ன பண்ண கூட ஒரே டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அந்த இடத்துல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்டேன். இடத்துல 0 அடிச்சிருங்க. ஒரு ஜெல்லி புள்ளி வச்சிருக்கேன். அதான் இந்த இடத்துல வச்சுக்க முடியும். 8.7 / 6 சொல்லி போட்டுருக்க பாருங்க. இப்போ 8.7 / 6 இது வந்து 6 டிவைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எத்தனை டைம்ஸ் வருது அப்படின்னா 1 டைம்ஸ் திரும்ப பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். அப்புறம் 4 டைம்ஸ் பாயிண்ட் பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். அப்போ 27 போது திரும்ப 4 டைம்ஸ் பேலன்ஸ் வந்து 3 இருக்கும். அப்புறம் திரும்ப 5 டைம்ஸ் வருது. அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம இன்னும் நிறைய ப்ராப்ளம் பார்க்கலாம். 9.648 / 0.24 சொல்லி கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது அதே சேம் கான்செப்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டே 2 டிஜிட்டல் புள்ளி வச்சுருக்கோம், இந்த 2 டிஜிட்டல் புள்ளி வச்சுருக்கோம். அப்போ வந்து சேம் பாயிண்ட்ஸ் ஆனிச்சு அப்படின்னா பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9.648 / 24 சொல்லி கிடைக்குமா? அதுக்கப்புறமேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எத்தனை டைம்ஸ் கிடைக்குது அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து 9.6 கிடைக்கும் தெரியும் நமக்கு. 2 டைம்ஸ் வந்து 48 சொல்லி கிடைக்கும். அப்போ வந்து 2 நம்பருக்கு கீழே இருக்கிறனால அப்போ 40, 402 சொல்லி கிடைக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். அதுக்கடுத்து நம்ம ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்த்துடலாம். 3.28 / 0.08 சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கரெக்டாக பாயிண்ட் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தப்போ இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு, இந்த இடத்துல 2 டிஜிட் தான் புள்ளி வச்சிருக்காங்க. அப்போ சேமாக புள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம பாயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா 328 / 18 சொல்லி வருமா? இப்போ இதுக்கப்புறமேட்டா இதை கேன்சல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எத்தனை டைம்ஸ் வருதான்? 4 டைம்ஸ். அப்புறம் திரும்ப 1 டைம்ஸ் கிடைக்குது. 41 டைம்ஸ் கிடைக்குது. அவ்வளோதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண கற்றுக்குங்க. இதை தான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ ரொம்ப லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நான் பக்கத்துக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.